வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 281 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் இரண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் மேற்குலகம் மற்றும் கிழக்கு ஆசியா இரு இடங்களிலும் நடந்துள்ளது. ஒன்று நேட்டோவின் 75வது ஆண்டு தினம், அது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடந்துள்ளது. அதே போல் மறுபுறம் எஸ்சிஓ என்று அழைக்கக்கூடிய ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனின் கூட்டமும் நடைபெற்றுள்ளது. இதில் இந்தியா உட்பட இந்தியா பாகிஸ்தான் உட்பட சில நாடுகளும் கலந்து கொண்டுள்ளன. இதை பற்றி தான் இப்போது பேசவிருக்கிறோம். இது இந்த குறிப்பிட்ட இரண்டு நிகழ்வுகளும் எப்படி சர்வதேச அளவிலான மாற்றங்களுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது என்பதை பார்க்கவிருக்கிறோம். பெரிய அளவில் யாரும் இதை பேசாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அதனால இந்த இந்த ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து 11ஆம் தேதி, ஒன்று 12 13ஆம் தேதி, ஒன்று ரெண்டும் அடுத்தடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயும் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இதில் வந்து இப்போ நேட்டோவுடைய இது என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா நேட்டோ வந்து உக்ரைன் உள்ளே கொண்டு போகிறத பற்றி பேசினாங்க, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. அது என்ன நடந்திருக்கு? அதுக்கப்புறம் எஸ்சிஓ பற்றி நான் பெருசாக கவனிக்கலை, அதில் என்ன நடந்திருக்கு? அதில் வந்து முக்கியமாக துருக்கி அதிபர் எர்டோகன் வந்து எஸ்சிஓ ஷாங்காய் கார்பரேஷன்ல எங்களை வந்து நிரந்தர உறுப்பினராக நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்கு? நேட்டோவுடைய 75வது ஆண்டு விழா வாஷிங்டனில் அந்த நேட்டோ உறுப்பு நாடுகள் அனைத்தும் கலந்துக்கிட்ட கூட்டம். அதில் மிக முக்கியமான விஷயங்கள் வந்து பல தரப்பாலையும் வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபைனலி இரண்டு நாடுகள் இணைந்து உருவாக்குன ஒரு கூட்டறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இர்ரிவர்சிபிள் மெம்பர்ஷிப் டு நேட்டோ அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுத்துருக்குறாங்க. எந்த இரண்டு நாடுகள்னா, ஜெர்மனி, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் மிக முக்கிய பவராக இருக்கிற ஜெர்மனி, அமெரிக்கா, இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து பைலேட்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பாத்வே டு நேட்டோ அப்படிங்கிற இதில் வந்து இர்ரிவர்சிபிள், அதாவது மீண்டும் மீள பெற முடியாத, திரும்பி அதாவது திரும்பி போகாத அளவுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யுக்ரைனை வந்து நேட்டோக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறத. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு அவங்க அவங்க தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அவங்க வந்து எஸ்கலேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக போகிறாங்கங்கிறத தான் வந்து வெளிப்படுத்துகிறாங்க இரண்டு முக்கியமான ஆடுகள் சொன்ன இந்த கருத்துங்கிறது. அதே நேரத்தில் டோனி பிளிங்கன் பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் இரண்டு நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஆயுத உதவிகள் யுக்ரைனுக்கு போகும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து ஏர்க்ராஃப்ட் கொடுக்கறதா சொல்கிறாங்க, F-16 வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா சொல்கிறாங்க. F-16 வந்து நேரடியாக யுக்ரைனுடைய போருக்காக போக போகுது அப்படின்ட்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லேருந்தே போகிறதா வந்து அவங்க வந்து தெளிவுபடுத்தி பேசுகிறாங்க. அப்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லேருந்து போகுதுன்னா F-16 ரன்வேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யுக்ரைனுக்குள்ளே வந்து F-16 ரன்வே வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடையாது. அப்படியே இருந்ததுனால அது ரஷ்யாவுடைய தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ரஷ்யா அந்த F-16 போகிறதுக்கான ரன்வேங்கிறது ரொம்ப ஸ்மூத்தான ரன்வேயாக வேணும். அது வந்து எங்கே அதிகப்படியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மால்டோவாவில் உருவாக்குறாங்க. மால்டோவாவில் மிகப்பெரிய அளவுக்கு ரன்வே வந்து உருவாக்கி இருக்கிறாங்க F-16 அதே மாதிரி போலந்து, இன்னும் அருகில் இருக்கக்கூடிய ஃபின்லாண்டு போன்ற இடங்களில் இந்த 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 F-16 வந்து அங்கிருந்து போ கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டச்ல இருந்து கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்றாங்க நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து. ஸோ நெதர்லாண்ட்ஸ்ல இருந்தும் இங்கிருந்தும் கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்படி போணுச்சுன்னா ரஷ்ய தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, ஒருவேளை வந்து F-16 வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லேருந்து வந்துச்சுன்னா எந்த இடத்துலேருந்து அது கிளம்புதோ அது வந்து எங்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அது எங்கே பறந்ததுனாலும் வி வில் அட்டாக் தெம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அந்த ஃப்ளைட்ஸை வந்து வீழ்த்துவோம் அப்படிங்கிறத. இப்போ இது வீழ்த்தினோம் அப்படின்னு அவங்க சொல்கிறது, இவங்க வந்து அடமெண்ட்டாக நாங்கள் வந்து அனுப்புவோம், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பயன்படுத்தி நாங்கள் வந்து இந்த F-16 வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்றது, இரண்டுமே வந்து மிக மிக ஆபத்தான ஒரு நிலை. ஏன்னா F-16ங்கிறது நியூக்ளியர் கேப்பபிள் ஏர்க்ராஃப்ட். ஸோ அதனால வந்து இது எங்க போகுது என்னங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது இது வந்து
ஒரு உச்சகட்ட மூன்றாம் உலகப் போரை நோக்கி நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகள் வந்து இதை தீவிரப்படுத்துறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து இந்த 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 நேட்டோ நாடுகளினுடைய கூட்டத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள். இது எல்லாமே வந்து இந்த போரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் வந்து அவங்க எடுக்கல, தீவிரப்படுத்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதை தவிர வேறு வழி இல்லைங்கிறது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மேற்கத்திய நாடுகளை பொறுத்தளவில் வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துகிற விஷயமா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நேட்டோவை பொறுத்தளவில் பைடன் வந்து சொல்லியிருக்கிறாரு, 100,000 துருப்புகள் வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஐரோப்பா கண்டம் முழுக்க வந்து நம்மளுடைய துருப்புகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க, எங்கே ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க, என்னங்கிறதெல்லாம் வந்து தெரியலை. ஆனால் பைடன் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு, 100,000 துருப்புகள் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ யுக்ரைன் வந்து இந்த போரில் கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறத தான் அவர் தெளிவுபடுத்துகிறாரு. யுக்ரைன் வில் வின் திஸ் வார் அப்படிங்கிறாரு. ஸோ யுக்ரைன் வின் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கள சூழல் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2,000-க்கும் மேற்பட்ட யுக்ரைனிய துருப்புகள் வந்து பேட்டில் ஃபீல்டில் இறந்துகிட்டு இருக்காங்க. போர்க்களத்தில் 2,000 துருப்புகள் ஒரு நாளைக்கு இறக்குறாங்கன்னா மாதத்துக்கு 60,000 துருப்புகள் வந்து இறக்குறாங்க. 60,000 துருப்புகள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 500,000 துருப்புகள் வந்து இறந்துட்டதா சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 60,000 துருப்புகள் இறந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 600,000 துருப்புகள் வந்து இறக்குறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 600,000 துருப்புகள் இறக்குறாங்க. 1 வருஷத்துக்கு 600,000 துருப்புகள் இழந்தாங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு இந்த போர் தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா யுக்ரைன் தரப்புலேருந்து போர் வீரர்கள் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, யுக்ரைன் தரப்புலேருந்து அந்த மிலிட்ரி ஏஜில் இருக்கிற பொதுமக்களை கட்டாயப்படுத்தி பிடிச்சி வேனில் ஏற்றி ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புகிறாங்க சண்டைக்கு. அவங்களுடைய விருப்பம் இல்லாமலே வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புகிறாங்க. இது தெரிஞ்சதுனால தான் முன்னாடியே அந்த நாட்டிலிருந்து இளைஞர்கள் பூரா வெளியேறினாங்க. கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஒரு 1.5 கோடி பேர் வந்து வெளியேறி இருக்காங்க ஏற்கனவே. ஸோ இருக்கிற மிச்சம் இருக்கிற இளைஞர்கள் 40-50 வயசு 60 வயசு வரைக்குமே வந்து அவங்க அந்த போர்க்களத்துக்கு அனுப்புறதா சொல்றாங்க. ஏன்னா யுக்ரைனுடைய சோல்ஜர்ஸுடைய ஆவரேஜ் வயது 43ங்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் அவங்க வந்து போர்க்களத்துக்கு அனுப்புறாங்க. இப்போ 60 வயசுல இருக்கிற ஒரு ஒரு முதியவர் ரோட்ல போனார்னா பிடிச்சி வேன்ல ஏற்றி யுக்ரைனியன் மிலிட்ரி நியோநாசி படைகள் வந்து கொண்டு போய் அவங்களை ஃப்ரண்ட் லைன்ல தள்ளி விடுறாங்க. ஸோ அவங்க போன உடனே பயிற்சி கிடையாது, பயிற்சி எடுக்கிறதுக்கான இடம் கிடையாது. ஏன்னா பயிற்சி எடுக்கிறதுக்கு இடங்கள் பூரா வந்து ரஷ்ய தரப்பால் தாக்கப்படுது. ஸோ அதனால பயிற்சி எடுக்கக்கூடிய வசதிகள் கிடையாது. 1 வாரம் 2 வாரம் பயிற்சி எடுத்துட்டு அவங்கள முன்களத்தில் கொண்டு போய் நிறுத்தினா அவங்களால போரிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் தான் போகிறாங்க. போன உடனே வந்து பயிற்சி இல்லாமல் போகிறதுனால வந்து இறக்கிறத வந்து தவிர்க்கவே முடியாது. அதனால தான் 2,000 பேர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து 2,000-க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போகிறாங்க போர்க்களத்தில். இது சோல்ஜர் தரப்புலேருந்து இப்படியான ஒரு மோசமான ஒரு கெட்டாஸ்ட்ரஃபி நடந்துகிட்டு இருக்கு யுக்ரைனுடைய பொதுமக்களுக்கு. அந்த இடத்துல இவங்க வந்து இந்த போரை வந்து நான் தீவிரப்படுத்துவோம், இந்த போர் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் ஆயுத உதவிகள் வழங்குவோம், இன்னும் வந்து இதுல நேட்டோ உறுப்பு நாடுகளையும் தொடர்பு படுத்துவோம், நேரடியாக தொடர்பு படுத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. இந்த இந்த அக்ரஸ் இப்போ இப்போ இவங்க உருவாக்குற இந்த அக்ரஷன் 2014லேருந்து ஆரம்பித்து இவங்க தொடர்ந்து வந்து இந்த இந்த திட்டமிடல் பண்ணி 2014ல் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினதுலேருந்து தொடர்ந்து வந்து திட்டமிடலை பண்ணி இப்போ 2024 வந்துருச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. 2022ல் இந்த விஷமம் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆரம்பித்து இப்போ இந்த அளவுக்கு தீவிரமாயிருக்கு. யுக்ரைன் தரப்பு வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை. யுக்ரைன் கிட்டத்தட்ட வந்து அந்த நாடே வந்து அழிஞ்சு போகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஆனாலும் இவங்க வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கு தயாரா இல்லை. இவங்க போரை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்ததையும் வந்து உடைக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல வந்து யுக்ரைனால தனிச்சு போய் இந்த போரை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயத்துல யுக்ரைனுடைய பிரசிடென்ட் சமீபத்துல பேசும்போது இருந்த ஒரு ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள அவர் பேசுற பேச்சுகள் எல்லாமே, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறோம், அடுத்த பீஸ் சம்மிட்டு 2வது பீஸ் சம்மிட்டுக்கு ரஷ்யாவையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல ஏற்கனவே ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் கொடுத்திருந்த அந்த
பீஸ்க்கான நெகோசியேஷனுக்கான அடிப்படைகளை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, போர்க்களத்தினுடைய சூழல், போரினுடைய சூழலை வந்து கருத்தில் கொண்டு அந்த 4 ஒப்லாஸ்ட் மாகாணங்களை வந்து நாங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கான ஒரே வழின்னா அதுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஸோ அங்கிருந்து நாங்கள் நெகோசியேஷன் ஆரம்பிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போ இது எல்லாமே அவர் வந்து விருப்பப்படுறாரோ விருப்பப்படலையோ, அவர் ஏன்னா இருக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று வந்து நேட்டோ சம்மிட் நடக்க போகுது, தனக்கான உதவிகளை வந்து கூட்டுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நெகோசியேஷனுக்கு ஓகே, எனக்கு வந்து இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரஷ்யாவுடைய வந்து சமாதானம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக நேட்டோ வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு, தனக்கு ஆயுதங்கள் வழங்குறதுக்கான தூண்டுதல் பண்ண முடியும் அப்படிங்கிற பின்னணியில் வந்து ஒரு வேளை பேசியிருக்கலாம். இன்னொன்று, உண்மையாகவே வந்து அவருக்கு அவர் கள சூழலை பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து இந்த இதை வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் எது எப்படியோ மேற்கத்திய நாடுகளுடைய லீடிங் பவர்ஸ், அமெரிக்கா, ஜெர்மனி 2 நாடுகளும் இந்த போரை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இந்த போரில் வந்து ரஷ்யாவுடைய வெற்றியை வந்து அவங்க வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து முழுமையாக வேலை பார்க்குறாங்க, அதை தான் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்க. இந்த சம நேரத்தில் செங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங் வந்து கசகஸ்தானில் இதில் அஸ்தானாவில் வந்து இந்த மீட்டிங் நடந்துச்சு. அஸ்தானாவில் 10 நாடுகள் கலந்து கொண்ட மீட்டிங் நடந்துச்சு. அதில் புதுசாக வந்து பெலோரஸை வந்து சேர்த்துருக்குறாங்க. அதில் பெலோரஸில் பெலோரஸை வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து, அதாவது எஸ்சிஓக்குள்ளே வந்து இணைச்சிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 10 நாடுகள் இந்த எஸ்சிஓக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த செங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு எகெயின்ஸ்டாக உருவான ஒரு செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். இப்போ இந்த ஆர்கனைசேஷன் கூடவே வந்து பிரிக்ஸ் அமைப்பு இருக்குது. பிரிக்ஸ் அமைப்புங்கிறது பொருளாதாரம், பைலேட்ரல் அதாவது மல்டிலேட்ரல் ரிலேஷன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு. இப்போ எஸ்சிஓங்கிறது ஆரம்பத்தில் ஒரு செக்யூரிட்டி ஆர்கனைசேஷனாக உருவாகி இன்னைக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஜியோ எக்கனாமிக் ஃபோரமாக மாறி இருக்கு. ஸோ இப்படியான அமைப்பு முறைகளில் இது மாறி இதில் வந்து புதுசாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய பெலரஸை வந்து சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது வந்து சமகாலத்தில் அந்த நேட்டோ மீட்டிங் நடந்த அதே காலகட்டத்தில் வந்து நடந்திருக்கு. இவங்களுடைய ஃபைனல் மெமராண்டம் வந்து கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த மீட்டிங்கில் இந்த நாடுகள் அனைத்தும் இந்த பகுதியினுடைய யுரேஷியாவுடைய பாதுகாப்பை மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட எல்லாருமா இணைந்து இந்த பகுதியினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கான்ட்ரடிக்டரி ஆர்கனைசேஷன்ஸாக வந்து நம்மளால் உணர முடியும். என்னென்னா, நேட்டோங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அந்த அட்லாண்டிக் பிரதேசத்தினுடைய நாடுகள் இணைந்து உருவாக்குன ஒரு இராணுவ கூட்டமைப்பு. இப்போ எஸ்சிஓங்கிறது இந்த யூரேஷியன் கான்டினென்ட்ல இருக்கிற நாடுகள் இணைந்து அவங்களுக்கான செக்யூரிட்டி, குறிப்பாக வந்து இந்த இந்த தீவிரவாத அமைப்புகள்கிட்ட இருந்து தங்களுடைய செக்யூரிட்டியை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டுறவு அமைப்பு முறை, பாதுகாப்பு ட்ரீட்டி. இப்போ இந்த ரெண்டுனுடைய மீட்டிங்கு சமகாலத்தில் அங்காரா இதில் அஸ்தானாவில் வந்து ஒன்று நடக்குது, வாஷிங்டனில் ஒன்று நடக்குது. இந்த இரண்டும் உலகத்தினுடைய மிக முக்கியமான 2 இராணுவ கூட்டமைப்புகள். இப்போ இதுதான் வந்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நேட்டோவுடைய விரிவாக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. நேட்டோவுடைய விரிவாக்கங்கிறது, நேட்டோங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அது அட்லாண்டிக் பிரதேசத்தினுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. ஆனால் அந்த கூட்டமைப்பு ஒரு டிஃபென்ஸ் பேக்டாக உருவானுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த வாதம். ஆனால் இன்னைக்கு என்னவா மாறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கென்யாவாதனுடைய உறுப்பாக இணைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி
இந்தியாவை அதுக்குள்ள இணைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருந்தாங்க. அதை வந்து வெளிப்படையாவே அறிவிச்சிருந்தாங்க, இந்தியா வந்து நேட்டோக்குள்ள இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பசிபிக் ஓஷியன்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நார்த் சவுத் கொரியாவையும் ஜப்பானையும் இந்த கூட்டமைப்புக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவை இதுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அம்மான்ல அதனுடைய தலைமையகத்தை வந்து, நேட்டோ தலைமையகத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறதா வந்து அறிவிப்பு வெளிவந்துருச்சு. ஸோ அம்மானுக்குள்ள வந்து நேட்டோனுடைய தலைமுகத்தை உருவாக்குறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நார்த் அட்லாண்டிக் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாடுகளின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறது முட்டுமுழுதான பொய் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிற ஒரு சம்பவமாக தான் இதெல்லாம் வந்து இடம்பெறுது. அப்போ இது என்னத்தை நோக்கி நகருது அப்படின்னா, இது ஒரு அக்ரஸிவ் மிலிட்ரி ட்ரீட்டி, இது வந்து அஃபென்சிவ் மிலிட்ரி ட்ரீட்டி, இது வந்து டிஃபென்ஸ் கிடையாது. இதை தான் நம்ம பல இடங்கள்ல பேசணும். மேற்கத்திய நாடுகள்ங்கிறவங்க முழுமையா இந்த நேட்டோங்கிற அமைப்பை உருவாக்குறதுனுடைய பின்னணிங்கிறது உலகத்தினுடைய ஆதிக்கத்தை மையமா வச்சு உருவாக்கப்பட்டது. அது தனக்கு பவர்ஃபுல்லா இருந்த சோவியத் யூனியன்கிற நாட்டை வந்து ஒழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டு அதனுடைய பணியில வந்து அமெரிக்கா வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேட்டோங்கிற அமைப்பு முறைக்கான அவசியமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா யூனிபோலர் மூமெண்ட் வந்து உலகத்துல உருவாயிடுச்சு. ஆனா அந்த நேட்டோ வந்து அதுக்கப்புறம் விரிவாக்கம் அடையுது. ஸோ இப்ப அங்கிருந்தே நமக்கு தெரியுது, இது இதனுடைய நோக்கம்ங்கிறது பாதுகாப்புக்கானது கிடையாது அப்படிங்கிறது. இப்போ இதனுடைய நோக்கமே அமெரிக்காவுடைய ஹிஜோமனிய உலகம் முழுக்க எக்ஸசைஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மிலிட்ரி ட்ரீட்டி. இந்த மிலிட்ரியை வந்து, அதாவது மிலிட்ரி பவரை வந்து போஸ்டர் பண்றதுக்காக அமெரிக்காவுக்காக இருக்கிற அமைப்பு முறை தான் நேட்டோ. இந்த நேட்டோ விரிவாக்கத்தினால தான் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக போர் வந்து அங்க நடக்குது. இந்த நேட்டோ இல்லைன்னா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போரே வந்திருக்காது. அப்ப நேட்டோவுடைய அவசியம் எங்கிருந்து வருதுன்னா, அமெரிக்காவுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்டை நிலைநிறுத்துறதுல இருந்து தான் வருது. அதற்காக தான் நேட்டோ இருக்கு, அதற்காக தான் நேட்டோ முழுமையா ஃபங்க்ஷன் ஆகுது, அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க கான்ஃபிளிக்ட்களை உருவாக்குது. ஸோ இப்போ இது தெட்டத்தெளிவா வந்து விளங்கின ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு மாறி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்து உலகம் முழுக்க நேட்டோவை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இப்போ இந்த அவசியம் எங்க ஏற்படுது? ஏன்னா நம்ம பல இடங்கள்ல, நமக்கே சில இடங்கள்ல வந்து சந்தேகங்கள் பல இடங்கள்ல ஏற்பட்டுச்சு. நம்ம பல முறை பேசும்போது சொல்லியிருந்தோம், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த ரஷ்யாவுக்கு எதிரான போரை வந்து உருவாக்குனதுனால மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிடுச்சு. ஆனாலும் என்ன காரணம்னே புரிஞ்சுக்க முடியல. ரேஷனலா திங்க் பண்ணா, லாஜிக்கலா என்ன காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா இவங்களுடைய பாதிப்புக்காக இவங்களே எதுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து, குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னதான் வந்து அமெரிக்காவுடைய அடிமைகளா அந்த தலைவர்கள் இருந்தாலும், குறைந்தபட்சமாகவாவது அந்த சொந்த நாடுகளுடைய அந்த சாவரினிட்டி, அவங்களுடைய செக்யூரிட்டியை வந்து மையப்படுத்துவாங்க, இல்லை அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து மையப்படுத்துவாங்க, அந்த நாட்டினுடைய நலனை வந்து மையப்படுத்தி தானே வந்து ஒரு நாடுங்கிறது இயங்க முடியும், ஒரு நாட்டினுடைய தலைவர்கள் இயங்க முடியும். இத்தனைக்கும் வளர்ச்சி அடைந்த நாடுகள், இது வளராத நாடுகள் கிடையாது. பஞ்சத்தில் வாடக்கூடிய ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் மாதிரியான நாடுகள் கிடையாது. அப்படி இருக்கிற நாடுகள் வந்து எப்படி கம்ப்ளீட்லி வந்து சப்ஜுகேட் ஆக முடியும், அமெரிக்காவுடைய கட்டளைக்கு பணிஞ்சு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து, சந்தேகம் வந்து இன்றைய வரைக்கும் இருக்கு. யாருக்குமே அதனால அதுக்கு வந்து முழுமையான விடையை வந்து கொடுக்க முடியல. ஏன் வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத? ஏன்னா அமெரிக்காவுக்கு தேவை இருக்கு, ரஷ்யாவை எதிர்க்கணும், ரஷ்யா வந்து தனக்கு போட்டியாளராக வரக்கூடாது, ரஷ்யாவை ஒடுக்கணும், அவங்களுடைய மிலிட்ரி பவரை காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய நோக்கம். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய செக்யூரிட்டி தங்களுடைய சோவர்னிட்டியை முட்டு முழுதா ஏன் விட்டு கொடுக்கணும் அமெரிக்காவுக்கு
ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகளாக இருக்கும்போது, போட்டியாளர்களாக இருக்கும்போது, அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியான போட்டியாளர் நாடாக இருந்தது ஜெர்மனி. இப்போ ஜெர்மனி ஏன் வந்து இதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாத ஒரு கேள்வியாகவே வந்து இருக்கு. என்னதான் வந்து ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்து சப்ஜுகேட் ஆனாலும், அடிமையாக இருந்தாலும், காட்டி கொடுத்தாலும், இந்த அளவுக்கு வெளிப்படையாக காட்டி கொடுக்க முடியுமா? அவ்வளவு தூரம் போவாங்களா? அவங்களுக்குன்னு சுயமா கொஞ்சமாச்சும் வந்து அவங்களுடைய நலன் வந்து கருத்துல இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வந்து இன்றும் எழுந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா சில சம்பவங்கள் நடைபெற்று இருக்கு. நம்ம இந்த இதெல்லாம் வந்து நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணும்போது வந்து எதிர்பார்க்கிறோம், இப்படி எல்லாம் வந்து இருக்கவே முடியாத, எப்படி வந்து இருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நேட்டோக்குள்ள இல்லாமல் இருந்த, இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் இருந்த ஃபின்லாண்டும் ஸ்வீடனும் இப்ப நேட்டோக்குள்ள போயிருக்கிறாங்க, அஃபிஷியல் மெம்பர்ஸா இருக்கிறாங்க நேட்டோக்குள்ள. ஸோ இப்ப இது ரொம்ப விசித்திரமானது. ஏன்னா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே செக்யூரிட்டி பிரச்சனையை வந்து நேட்டோ உருவாக்கிட்டு இருக்கு. இந்த பகுதியில நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடியான சண்டை வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஏன் வந்து ஃபின்லாண்டு வந்து இப்போ உள்ளுக்கு வரணும் நேட்டோக்குள்ள, ஏன் வந்து ஸ்வீடன் உள்ளுக்கு வரணும் நேட்டோக்குள்ள? இப்போ இவங்கெல்லாம் வந்து காலனியல் சக்திகளா இல்லாமல் இருந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய பொலிட்டிக்கல் பாலிசியும் பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் டெமோக்ரஸியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள், சோசியல் ஸ்பெண்டிங்கை பெருமளவுக்கு இது பண்ணக்கூடிய நாடுகள், நியூலிபரல் பாலிசியை கம்ப்ளீட்டா எம்ப்ரேஸ் பண்ணாத நாடுகள். ஸோ இப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிற நாடுகள் இப்ப ஏன் வந்து இந்த மாதிரியான அக்ரஸிவ் பார்ட்னர்ஷிப் உள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக மிக ஆச்சரியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கான கேள்வி. இப்ப இந்த கேள்விகளுக்கான விடைகள் வந்து தெரியல. ஏன்னா இப்ப வந்து ஃபின்லாண்டு உள்ளுக்கு போனதுனால ரஷ்யாவுடைய 800 கிலோமீட்டர், அதாவது 800 மைல் பரப்பளவுல வந்து அதனுடைய பார்டர் வந்து, ஃபின்லாண்டோட பார்டர் வந்து ரஷ்யா கூட இருக்கு. 800 கிலோமீட்டர் பார்டர் உள்ள ஃபின்லாண்டு எதுக்காக நேட்டோக்குள்ள போச்சு? இப்போ 13ல இருந்து 15 ஏர்பேசஸ், அதாவது ஏர்பேசஸ் மட்டும் இல்ல, படைத்தளங்களை வந்து இவங்களுடைய ஸ்டேஷன்ஸை வந்து உருவாக்குறாங்க, இராணுவ தளங்களை ஃபின்லாண்டுக்குள்ள. அதே போல ஸ்வீடனுக்குள்ளேயும் வந்து படைத்தளங்களை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நேரடியாக ரிஸ்க் கிரியேட் பண்ணக்கூடிய நிலை இருக்கும்போது இவங்க எதுக்காக வந்து இதை இந்த இடத்துல வந்து இவங்க தீவிரப்படுத்துறாங்க? இந்த நாடுகளுக்கெல்லாம் சோவர்னிட்டி வந்து எண்ணமே கிடையாதா? அந்த தலைவர்கள் அந்த அளவுக்கு கரப்டடாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு கேள்வியாக தான் இருக்கு, இன்னும் விடை காண முடியாத கேள்வியாக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இப்போ இது ரஷ்யாவுக்கு எதிரான போரா ஆரம்பிச்சுதா அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுது. இது எதனால வந்து ரஷ்யாவுக்கு எதிரான போரா வந்ததுன்னா, எதற்காக நேட்டோவை வந்து இன்னைக்கு பசிபிக் ஓஷியன்ல வந்து விரிவுபடுத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அதே போல எதற்காக கென்யாவை வந்து நேட்டோக்குள்ள கொண்டு வராங்க? அம்மானை வந்து எதுக்கு நேட்டோக்குள்ள கொண்டு வராங்க ஜோர்டான அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது. அப்போ இப்ப இப்ப இந்த திட்டத்தினுடைய முழு பின்னணியை வந்து நம்ம வந்து ஒரு காட்டினுடைய ஒரு மரத்தை வந்து நம்ம ஆய்வு பண்ற மாதிரி தான் இவ்வளவு காலம் ஆய்வு பண்ணதா தெரியுது. ஒரு மரத்தை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த காட்டை வந்து நம்ம பார்க்க மறுக்கிறோம் அப்படிங்கிறது தான் தெளிவா தெரியுது. ஸோ இந்த ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளுடைய இந்த அக்ரஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பான மையத்தை வச்சு தான் வந்து அது ஃபங்க்ஷன் ஆகிறது நம்மளால தெளிவாக உணர முடியுது. ஏன் வந்து இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து எதுக்கு வந்து இந்த அக்ரஸிவ் நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடைங்கிறது, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் வந்து உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு சரியான விடை காணணும்னா நம்ம வந்து ஒரு 120 வருஷம் பின்தோக்கி போனோம்னா தான் வந்து நமக்கு இதுக்கு சரியான விடை வந்து காண முடியுது. என்னன்னா, 1904 கால்ஃபர்ட் மெக்கிண்டர் வச்ச அந்த
வேர்ல்டு ஐலாண்டு தியரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்தளவில். ஹல்ஃபர்ட் ஆயா மெக்கெண்டர் வந்து இந்த யூரேஷியன் கான்டினென்ட்டுங்கிறது வேர்ல்டு ஐலண்ட் அப்படின்னு சொன்னார். யார் வந்து இந்த வேர்ல்டு ஐலண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் உலகத்தினுடைய சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதற்கு முன்னாடியான வரலாறு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுடைய மனித வாழ்க்கையினுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாண்டில் இருந்த நாடுகள் மட்டும்தான் உலகத்தினுடைய எம்பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. இந்த ஐலண்டிலிருந்து வெளியிலிருந்து எந்த எம்பையர்ஸும் வந்து இது வரைக்கும் உருவானதே கிடையாது. கடந்த 100 ஆண்டுகளில் தான் இந்த ஐலண்டை விட்டு வெளியிலிருந்து ஒரு எம்பையர் வந்து உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா பெர்ஷியன் எம்பையரு, ரோமன் எம்பையரு, செங்கிஸ்கானுடைய மங்கோலியன் எம்பையரு, முகல் எம்பையரு, இன்னும் பல ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இல்லை ஏசியன் கான்டினென்ட்ல இருந்த பல எம்பையர்ஸ், ஒட்டமான் எம்பையரு, பிரிட்டன் எம்பையரு, டச் எம்பையரு, ஸ்பானிஷ் எம்பையரு, இது ரஷ்யன் எம்பையரு, இப்படி எல்லா எம்பையர்ஸும் எங்க இருந்ததுன்னாக்க இந்த இந்த ஜியோலஜிக்கல் லொக்கேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த வேர்ல்டு ஐலண்ட்ல இருந்த எம்பையர்ஸ். இப்போ இந்த வேர்ல்டு ஐலண்ட் தான் வந்து இது வரைக்கும் வந்து எம்பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் வந்து உலகத்தை வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கடந்த ஒரு 100-150 வருஷத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த கான்டினென்ட்டுக்கு தொடர்பு இல்லாத ஆஃப் அமெரிக்க கான்டினென்ட், வட அமெரிக்க கான்டினென்ட்ல இருக்கிற அமெரிக்கங்கிற நாடு வந்து உலகத்தை வந்து ரூல் பண்ணியிருக்கு, எம்பையராக இருக்கு. ஸோ இப்போ இந்த வேறுபாடை நம்ம பார்த்தோம்னா, இந்த வேர்ல்டு ஐலாண்டுங்கிறது ஜியோ பொலிட்டிக்கலாக எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மெக்கிண்டரோட தியரி பிரகாரம் இந்த வேர்ல்டு ஐலாண்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய யூரேஷியன் கான்டினென்டல் மாஸ், ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, இந்த 3 கண்டங்களும் இணைந்தது தான் இந்த வேர்ல்டு ஐலாண்டு. இப்போ இந்த ஐலாண்டில் இருந்து தான் இது வரைக்கும் வந்து எம்பையர்ஸ் வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த புது எம்பையர், ஒரே ஒரு எம்பையர் மட்டும்தான் வெளியிலேருந்து உருவாயிருக்கு. இப்போ புத்தின் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது, ஐ திங்க் வந்து நம்ம தான் வந்து அதை டீட்டெயிலாக வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம். புத்தின் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், யூரேஷியன் கான்டினென்ட்டுடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் உருவாக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த யூனிபோலார் வேர்ல்டு மூமெண்ட்டில் அமெரிக்கா தன்னுடைய வாய்ப்புகளை வீணடிச்சிருச்சு, அது தவறான வழியில் பயன்படுத்திருச்சு, இதுக்கு மேலே அதை வந்து நாங்கள் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரில் இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனுங்கிற அந்த அமைப்பு முறையையோ இல்லை அட்லாண்டிக் பிரதேசத்தினுடைய நாடுகள் வந்து செக்யூரிட்டி ஆர்டரை வந்து டிசைட் பண்ணுறதையோ இனிமே அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தது. அப்போ அவர் அதுக்காக சொல்லியிருந்த கருத்து என்னன்னா, ஸோ நாங்கள் இந்த யூரேஷியன் கான்டினென்டனுடைய செக்யூரிட்டியை மையமாக வச்சு அதற்காக ஒரு செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் உருவாக்க போகிறோம், அதற்கான பணிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபட போகிறோம், இதுக்கு மேலே அட்லாண்டிக் பிரதேசத்தினுடைய நாடுகள்ங்கிறது உலகத்தினுடைய செக்யூரிட்டியை ஹெஜோமோனிக்காக வந்து அனுபவிக்க முடியாது, அவங்க மற்றவர்களை சப்ஜுகேட் பண்ணி எங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இந்த இந்த விஷயத்தினுடைய அடிப்படை தான் ஏன் யுக்ரைனில் போர் வந்துச்சு, ஏன் 14 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த திட்டமிடல் ஆரம்பிச்சுது, ஏன் மேற்கத்திய நாடுகள் அட்லாண்டிக் பிரதேசத்தினுடைய மேற்கு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் இணைந்து இந்த போர்ல ரெக்லஸா ஈடுபடுறாங்க, ஏன் இந்த போரை வந்து முடிவு கொண்டு வராம விரிவுபடுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா பதிலும் இந்த அவர் வச்சிருந்த இந்த 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 செக்யூரிட்டி ஆர்கிடெக்சருங்கிற அந்த புது கான்செப்ட்ல இது எல்லாம் தான் காரணமா இருந்திருக்குங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்போ
இந்த விஷயத்தை மையமா வச்சுக்கிட்டு நீங்க நேட்டோவையும் மேற்கத்திய நாடுகளையும் பார்த்தீங்கன்னா தான் நம்மளால முழுமையா புரிஞ்சுக்க முடியும் இவங்க ஏன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து இப்ப கையில் எடுத்திருக்கிறாங்கிறது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆல்ஃபர்ட் மெக்கின்டரோடைய தியரி பிரகாரம் வேர்ல்டு ஐலாண்டுங்கிறது தான் உலகத்தை வந்து ரூல் பண்ணக்கூடிய மையம், அதுதான் உலகத்தினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் கோர். அந்த கோர்ல இருக்கிற பவர் தான் வந்து உலகத்தை வந்து ரூல் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு மிக முக்கியமான இரண்டு பவர்ஸ் வந்து அந்த கோர்ல வந்து இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மூன்று பவர்ஸ் வந்து அந்த கோர்ல இருக்கிறாங்க. ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா. இப்போ இந்த மூன்று பவரும் இந்த கோருக்குள்ள இருக்கிறாங்க. உலகத்தினுடைய மக்கள் தொகையில 40% மேற்பட்ட மக்கள் தொகை வந்து இந்த பகுதியில் இருக்கு. உலகத்தினுடைய மார்க்கெட்டில் 80% மேற்பட்ட மார்க்கெட் வந்து இந்த பகுதியில் தான் இருக்கு. அடுத்த 100 ஆண்டுங்கிறது இந்த பகுதியை மையமாக வச்சது தான், பொருளாதாரத்திலையும் சரி மனித வளத்திலையும் சரி ரிசோர்சஸ்லையும் சரி நேச்சுரல் ரிசோர்சஸ்லையும் சரி இந்த பகுதி தான் உலகத்தினுடைய அடுத்த 100 ஆண்டுகளை வந்து நகர்த்த போகிறது. மையம் கொண்டு இருக்கக்கூடிய பகுதியாக வந்து இந்த பகுதி தான் இருக்குது. இப்போ இந்த பகுதி முழுக்க தான் வந்து மனித வளம் இருக்குது, இந்த பகுதி முழுக்க தான் வந்து டெக்னாலஜிக்கல் வளர்ச்சி இருக்குது, மார்க்கெட் இருக்குது, நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குது, தேவைகள் இருக்குது. இப்போ இந்த பகுதியினுடைய பவர்ஸ், இந்த பகுதியினுடைய பவர்ஸ் தங்களுடைய செக்யூரிட்டி, தங்களுடைய இன்டெகிரிட்டி, சோவரனிட்டி, இதை வந்து தங்களுடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்க்குள்ள வந்து அவங்க அதை வச்சிருந்தா மட்டும்தான் இந்த பவரை வந்து அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ அதை உடைக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு மாறி வரும் சூழல்ல சைனாங்கிறது மிகப்பெரிய எக்கனாமிக் பவர் ஹவுஸாக மாறினதுங்கிறது, இந்தியா சைனா இணைந்து மிகப்பெரிய மனிதவள சக்தியினுடைய மையமாக மாறினதுங்கிறது, அதே போல சோவியத் யூனியனுடைய நீட்சியாக வந்த ரஷ்யாங்கிறது மிகப்பெரிய மிலிட்ரி பவராக நிற்கிறதுங்கிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டு, அதனுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மூன்று பவர்களும் இங்கே இருக்கிறாங்க. இப்போது இந்த பவர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய செக்யூரிட்டியை வந்து இந்த பகுதியினுடைய செக்யூரிட்டியை தங்களுடைய கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அமெரிக்காவால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவே முடியாது இந்த பகுதியில். அமெரிக்காவால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னா அவங்கள் பின்னாடியே வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணக்கூடிய இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளால் தொடங்க முடியாது, ஏன்னா அவங்கள்ட்ட மிலிட்ரி பவருங்கிறது சுத்தமாகவே இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் இவங்க எல்லாருமே ஒன்று இணைகிறாங்க. இப்போ அதை தான் இவ்வளோ காலம் இருந்த தங்களுடைய அந்த ஆதிக்கம்ங்கிறது முடிவுக்கு வருது. ஏன்னா ஈஸ்டர்ன் பவர்ஸ் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த முழுமையான செக்யூரிட்டி ஆர்டரையும் பொருளாதாரத்தையும் மனித வளத்தையும் இந்த பவர்ஸ் வந்து தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இவ்வளோ நாளும் உருவாக்கி வச்சுருந்த இந்த ஹிஜோமணி மேற்கத்திய சிவிலைசேஷனுடைய ஆதிக்கம் இது எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வந்து இந்த போரை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பின்னணியிலிருந்து நம்ம பார்த்தோம்னாக்க ஏன் வந்து இவங்க இந்த ரெக்லஸ் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த பின்னணியிலிருந்து தான் புட்டின் வந்து அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ எங்களுக்கான செக்யூரிட்டிங்கிறத எங்களுடைய கையில் தான் வச்சுப்போம், அதே நேரத்தில் சர்வதேச விதிகளை மதித்து அந்த செக்யூரிட்டியை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம், மியூச்சுவல் ரெஸ்பெக்டில் அதை பண்ணுவோம், யாருடைய செக்யூரிட்டிக்காகவும் அடுத்தவர்களுடைய செக்யூரிட்டியை வந்து விட்டு கொடுக்க முடியாது, அப்படியான ஒரு செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை வந்து உருவாக்கணும், அதுதான் எங்களுடைய பிரைமரி எய்ம், அதை நோக்கி நாங்கள் வந்து பயணிப்போம் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவுபடுத்திருந்தார். இப்போ அதை தெளிவுபடுத்தின அடுத்த நிகழ்வாக வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா நார்த் கொரியா விசிட் பண்ணார். இப்போ நார்த் கொரியா விசிட் பண்ணி நார்த் கொரியா கூட வந்து மிலிட்ரி பேக்டை வந்து உருவாக்குனார். அதுக்கு அடுத்த அதே நாள் பயணம் வந்து அவர் வியட்நாமுக்கு மேற்கொண்டிருந்தார். இப்போ இந்த வியட்நாம் போனதுக்கப்புறம் வியட்நாமில் அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து விரிவுபடுத்தியிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் என்னத்தை தெளிவுபடுத்தியிருக்கு, அதுக்கப்புறம் அடுத்து நடந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சிஓட சம்மிட்டு, எஸ்சிஓ சம்மிட்டில் வந்து ஒரு பெலரஸை வந்து கொண்டு வந்திருக்கிறார். பெலரஸுங்கிறது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடு, கிழக்கு ஐரோப்பா நாடு.
ஸோ இப்போ இந்த நிகழ்வுகள் இது எல்லாத்துலேயும் யார் வந்து மிக முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாரையும் வந்து இதுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்து நடைபெறுது. அவங்க எல்லாருமே வந்து யுரேஷியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள், மிக முக்கியமான நாடுகள் எல்லாத்தையும் வந்து இந்த அமைப்பு முறைக்குள்ள கொண்டு வராங்க. அந்த பின்னணியில தான் துருக்கியோடைய எர்தோகான் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு. அவர் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு, பிரிக்ஸ்குள்ள வர்றதுக்கும் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க, எஸ்சிஓக்குள்ள வர்றதுக்கும் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ துருக்கிங்கிறது ஏற்கனவே நேட்டோக்குள்ள இருக்கக்கூடிய நாடு. இப்போ அமெரிக்காவுடைய எக்ஸ்பான்சனிசம், அந்த ஹெஜோமனிக் எக்ஸ்பான்சனிசம்ங்கிறது நேட்டோக்குள்ள துருக்கியை கொண்டு வந்ததன் மூலமா அது கிட்டத்தட்ட ஏசியாவுடைய ஒரு நாட்டை வந்து தன்னுடைய அங்கத்துக்குள்ள கொண்டு வந்ததாக தான் வந்து அது அர்த்தமாகுது. ஸோ அந்த பின்னணியில் துருக்கி வந்து இன்னைக்கு எஸ்சிஓக்குள்ள வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் வந்து எதிர்பார்க்குது. ஸோ அது இன்னும் பரிசீலனையில் வந்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் வந்து அஸ்தானால இந்த கூட்டம் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த கூட்டம் இதற்கு அடுத்து இது வச்சிருக்கிற எதிர்கால செயல்பாடுகள், அப்ப இந்த கூட்டத்தில் இவங்க எடுத்திருக்கிற அந்த கடைசி மெமரண்டம், இந்த கூட்டத்தினுடைய இறுதி தீர்மானம் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா யுரேஷியன் கான்டினென்டுடைய செக்யூரிட்டியை வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டில் வந்து இன்டர்ஃபரன்ஸை வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்த கூட்டத்தினுடைய இறுதியில். அதே போல யுரேஷியன் கான்டினென்டுடைய செக்யூரிட்டியை வந்து நாம் எல்லாருமே இணைந்து இந்த பகுதியினுடைய செக்யூரிட்டியை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நேட்டோ வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து போகிறதுக்கான எல்லா வழிகளையும் திறக்குது. இப்போ யுக்ரைனை கொண்டு வருவாங்குது, அடுத்து ஆசியாவில் இருக்கிற கிழக்கு ஆசிய பகுதியில் இருக்கிற ஜப்பானையும் சவுத் கொரியாவையும் நேட்டோக்குள்ளே இணைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுது. ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுது. இந்த பக்கம் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் கென்யாவை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுது. கென்யாவில் இதுக்கு இது நடக்கிற இதே சமகாலத்தில் ஐஎம்எஃப்டைய ஆஸ்டரிட்டி மெசர்ஸ்க்கு எதிராக வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்து 30க்கு மேற்பட்டவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த அரசாங்கத்தினுடைய ரெப்ரஷனால். பெரிய அளவுக்கு போராட்டங்கள் இடம்பெறுது கென்யாவில். ஸோ இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சமகாலத்தில் நடக்குது. மிகப்பெரிய ஷிஃப்ட் வந்து நடக்குது. செக்யூரிட்டி ஆர்டர் சேஞ்சிங்கிறது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. ஸோ அந்த பின்னணியில தான் வந்து இது எல்லாமே நடக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ நம்ம இந்த போர் ஆரம்பித்ததுக்கான அடிப்படை, இப்போ இது ரியலிஸ்ட் தியரிஸ்டாக கருதப்படுற ஜான் மேர்ஷேமர் வந்து அப்போவே பேசியிருக்கும்போது என்ன சொல்லியிருந்தார்னா, இது வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படிங்கிறது தான் அவருடைய வாதம். ரியலிஸ்ட் தியரி பிரகாரம், ரியலிஸ்ட் தியரி பிரகாரம் அவர் சொன்னது வந்து ரஷ்யா வந்து நமக்கு எதிரி கிடையாது, அமெரிக்காவுடைய பிரைமரி எனிமிங்கிறது பொட்டன்ஷியல் எனிமியா வந்து அடுத்து வரப்போறதுங்கிறது சைனா. ஏன்னா அது ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ். ஸோ அதுதான் வந்து அமெரிக்காவுடைய ஹிஜோமனிக்க கேள்வி எழுப்புது. ஸோ அதனால ரஷ்யா கூட உறவுகளை ஏற்படுத்தி ரஷ்யா வந்து தம்முடைய பார்ட்னரா இணைச்சுக்கிட்டு தான் சைனாவுக்கு எதிரான சண்டைக்கு அமெரிக்கா போக முடியும், அப்படி போனா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் ரியலிஸ்ட் தியரி பிரகாரம் வந்து அவர் வச்ச வாதம். ஸோ அந்த இடத்துல அமெரிக்கா மேற்குலக நாடுகளுடைய ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரியலிஸ்ட் தியரி பிரகாரம் ஜான் மேர்ஷாமர் சொன்னது. ப்ரொஃபஸர் ஜான் மேர்ஷாம் இப்போ நடக்கிற நிகழ்வுகள், இவங்க வைக்கிற செக்யூரிட்டி ஆர்டர் சேஞ்ச் ப்ரப்போசல், இது எல்லாமே வந்து என்னத்த சொல்லுதுன்னா, அமெரிக்கன் ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ் வந்து ஏனோ தானோன்னோ இல்லை ஒரு ஃபால்ஸான ஸ்ட்ராட்டஜிக் முடிவுகளையோ எடுக்கலைங்கிறது கிளியராக தெரியுது. அவங்க திட்டமிட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணி தான் வந்து முடிவுகளை எடுத்திருக்கிறாங்கங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்க இந்த கான்டினென்ட் என்டையர் கான்டினென்ட்டை தங்களுடைய எதிரியாக பார்க்குறாங்க. இந்த என்டையர் கான்டினென்ட்டை தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும், இந்த என்டையர் கான்டினென்ட் தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு போகிறதுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட்டும் சரி,
மேற்கத்திய சிவிலைசேஷனுடைய ஆதிக்கம்ங்கிறதும் சரி, இந்த உலகத்துல நீடிக்கணும்னா இந்த என்டையர் கான்டினென்ட் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறத நினைக்கிறாங்க. இதுல இருந்து எந்த பவரும் தன்னை வந்து எதிர்த்து மிகப்பெரிய பவரா வந்து உருவாகிடக்கூடாது. இவங்களுக்கு இடையிலான உறவுங்கிறது நெருக்கமாகி தங்களுடைய ஆதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கிடக்கூடாது. இந்த பகுதிங்கிறது மிக முக்கியமான அடுத்த 100 ஆண்டுகளுடைய ஜியோ பொலிட்டிக்ஸோடைய மையமாக இருக்க போகிறது இந்த பகுதி தான். ஸோ இந்த பகுதியினுடைய அரசாங்கங்களோ நாடுகளோ நம்மளை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து விட்டுறவே கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க வந்து இந்த கான்டினென்ட்டையே அஸ் அ ஹோலாக பார்க்குறாங்கங்கிறது தெரியுது. இப்போ சைனாவுக்கு எதிராக வந்து போரை நடத்துறதுக்கு மட்டுமே வந்து இவங்களுடைய முடிவு, ஸ்ட்ராட்டஜிக் முடிவு. ஏன்னா ரஷ்யா சைனா தான் வந்து அடுத்த காம்படிட்டிங் பவரு, பொட்டன்ஷியல் ரைவலு அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா, ஜான் மேர்சர்மா சொன்ன மாதிரி ரஷ்யா வந்து தன்னோட இணைச்சிக்கிட்டு இந்த போரை நடத்துறதுக்கான எல்லா வழிகளையும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ரஷ்யா கூட போருக்கே போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரஷ்யா தான் தங்களுடைய மிலிட்ரி எதிரி, அதனால ரஷ்யாவை வந்து எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா, சைனாவை வந்து தன்னுடைய இணைச்சிக்கிட்டு ரஷ்யாவுக்கு எதிரான போரில் வந்து அவங்க ஈடுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது ரெண்டையுமே அவங்க பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாவையும் தாக்குறாங்க, ரஷ்யாவுக்கு எதிரான அணியை உருவாக்கி ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடுறாங்க. இந்த சமகாலத்தில் அவங்க வந்து சைனாவுக்கு எதிரான தாக்குதலையும் தீவிரப்படுத்துறதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் கான்டினென்ட், யுரேஷியன் கான்டினென்ட்டை மையப்படுத்தி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ரஷ்யா கூடயும் சண்டைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, சைனா கூடயும் சண்டைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த மிடில் ஈஸ்டுக்குள்ளே இருக்கிற தன்னுடைய எதிரிகளையும் அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணால் மட்டும்தான் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியும், உலக ஆதிக்கத்தை தன்னால் நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதற்காக தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்தும் இணைந்து இந்த பிரச்சனையில் வந்து தலையிடுறாங்க. தங்களுடைய செக்யூரிட்டியை வந்து அவங்க கொஸ்டினுக்கு கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, குளோபல் டாமினன்ஸுங்கிறத மேற்கத்திய சிவிலைசேஷன் கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸை வந்து எடுக்கிறாங்க. தங்களுடைய சோவர்னிட்டியை கூட வந்து விட்டு கொடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இது ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து தான் வந்து எடுக்க முடியுங்கிற இடத்துல தான் அவங்க வந்து எவ்வளவு விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த நகர்த்தல் வந்து நம்ம பண்ணி தான் ஆகும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க வந்து இந்த காய் நகர்த்தல்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதுக்கு சரியான விதத்துல பதிலளிக்க வேண்டிய இடத்துல தான் இந்த நாடுகள் எல்லாமே இணைகிறாங்க. இப்ப இந்த யுரேஷியன் கான்டினென்டுடைய நாடுகள் பெருமளவுக்கு தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் வந்து பெருமளவுக்கு மாத்தி இருக்காங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா வந்து சவுதி அரேபியா, சவுதி அரேபியா தன்னுடைய அந்த வர்த்தகம் வந்து டாலர்ல பண்ண ஆயில் வர்த்தகத்தை வந்து ரினியூ பண்ணாமல் விட்டதுங்கிறது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். அதே போல் அது பிரிக்ஸ்குள்ளே போனதுங்கிறது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். ஈரான் பிரிக்ஸ்குள்ளே போகுது, எகிப்து பிரிக்ஸ்குள்ளே போகுது, இன்னும் பெலாரஸ் வந்து இப்போ எஸ்சிஓக்குள்ளே வருது, துருக்கி எஸ்சிஓக்குள்ளே போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுது. ஸோ இப்போ இது எல்லாமே எந்த பின்னணியில் நடக்குதுன்னா, அமெரிக்கன் ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ் வந்து என்ன பிளான் வச்சிருக்காங்கிறத யுரேஷியன் கான்டினென்டோடைய பவர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக தான் சைனாவை வந்து அவங்க காப்பாத்துறாங்க. இந்த இதில் இப்போ சைனாவை வந்து முன்னிறுத்தி தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி ஆர்டரை வந்து டெவலப் பண்ணணும், செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை வந்து இந்த டயத்தில் உருவாக்க வேண்டிய நிலை வந்துருச்சு. ஏன்னா இவங்க எதற்காக இந்த போர்களை உருவாக்குறாங்க, எதற்காக அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸை எடுத்து இவங்களை கம்ப்ளீட்டாக வந்து இந்த பெரிஃபரி ஃபுல்லாக வந்து மிலிட்டரைஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத இந்த பகுதியினுடைய பவர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் அவங்க எடுக்க வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க இவ்வளவு காலம் அமெரிக்காவுடைய கூட்டணியாக இருந்த நாடுகள். ஸோ இப்போ இந்த மாற்றங்கள் எல்லாமே ரஷ்யாவுடைய போருக்கு அப்புறம் தான் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த இடத்துல தான் புட்டின் வந்து இதை எல்லாத்தையுமே வந்து தெளிவுபடுத்தி அவங்க சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்,
யுரேஷியன் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சருங்கிறது கட்டாயமாக உருவாக்க வேண்டிய தேவை வந்து காலத்தின் கட்டாயமாக இருக்குது. அதை வந்து விரிவுபடுத்தி உலகத்தினுடைய செக்யூரிட்டி ஆர்டராக மாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுவோம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நேட்டோவை டிஸ்மேண்டில் பண்ணுறது, அமெரிக்காவுடைய ஹிஜோமனியை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணுறது, மேற்கத்திய சிவிலைசேஷனுடைய ஆதிக்கத்தை உலகத்திலிருந்து நீக்கிறது தான் அதனுடைய ஸ்ட்ரெட்டிஜிக் கோர், அவர் சொன்ன விஷயத்தினுடைய ஸ்ட்ரெட்டிஜிக் கோர். இப்போ இதற்காக தான் இந்த போர்கள் வந்து நடக்குது. இப்போ இந்த இடத்துல தான் பலஸ்தீனத்தினுடைய விடுதலையை வந்து முன்னில் வச்சு ஹமாஸ் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த பின்னணியில தான் ஹெஸ்புல்லா வந்து தன்னுடைய தாக்குதலை வந்து தீவிரப்படுத்த ஆரம்பிக்குது. இந்த பின்னணியில தான் யமன் அன்சாருல்லா அமைப்பு அமெரிக்காவுடைய நேவல் டாமினன்ஸை இந்த பகுதியில் கேள்விக்குள்ளாக்கிருச்சு, கம்ப்ளீட்டாக தோல்வி அடைய வச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த பிக் பவர்ஸுடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்கவே முடியாதுங்கிறது கிளியராக தெரியுது. ஏன்னா இவங்க எல்லாருமே பிகைண்டில் இருந்து பண்ணுறாங்கங்கிறது தெரியுது. ஸோ இப்போ இந்த இதற்காக மிகப்பெரிய அளவுக்கு விலை கொடுத்துருக்குறாங்க பல சீனியர்கள். ஆனால் இது இவங்க உருவாக்கி நடத்தினதா இல்லை, இது வந்து ஸ்பான்டினியஸாக அந்த அமைப்புகள் உருவாக்குனதுல இந்த 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 காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த அமைப்புகள் உருவாக்குனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் கோ இன்சிடென்ட்டாக இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இதை இதை ஒட்டுமொத்தமாக வந்து இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கும்போது, இந்த கப் இந்த 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 காட்டை வந்து நம்ம பார்க்கும்போது, இவ்வளவு மாற்றங்களும் இந்த பின்னணியில் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்போ இந்த இடத்துல தான் புட்டின் வந்து சமீபத்தில் ஐஎம்எஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிற மீடியம் ரேஞ்ச் ஸ்மால் ரேஞ்ச் மிசைல்ஸுடைய ட்ரீட்டியிலிருந்து வெளியேறினதுக்கு அப்புறம், அமெரிக்கா அந்த மிசைல்ஸை வந்து தயாரிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து அதை தயாரிக்க மாட்டோம், அதை டிப்ளாய் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து தயாரிக்க மாட்டோங்கிற ஒரு ஸ்ட்ரெட்டிஜிக் டிசிஷன்ஸ் வந்து எடுத்திருந்தார். ஆனால் அமெரிக்கா சமீபத்தில் டென்மார்க்கில் மீடியம் ரேஞ்ச் மிசைலை வந்து பயிற்சிக்காக அனுப்பிச்சிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு பதிலளிச்சு பேசும்போது, அமெரிக்கா இந்த மாதிரி வந்து ஷார்ட் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து இங்கே டென்மார்க் உள்ள கொண்டு வந்து எக்ஸசைஸில் ஈடுபட்டிருக்கு. அதே போல் பிலிப்பைன்ஸுக்கு இந்த மிசைல்ஸை வந்து அனுப்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எதிர்த்து எதிர் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய இடத்துல நாங்கள் வந்து ஆக்ஷனில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திருக்காரு. அதுக்கு என்ன ஆக்ஷனில் ஈடுபடுவாங்கிறத அவர் பேசும்போது, நாங்கள் வந்து அந்த ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லை, அதை எங்கே நிலைநிறுத்தணுங்கிறதையும் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்போ இதில் அவர் ரெண்டு விஷயத்த சொல்கிறாரு. ஒன்று வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணுது, அதற்கு எதிர்நிலைப்பாட்டில் ரஷ்யாவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர் இதில் அமெரிக்கா பிலிப்பைன்ஸுக்கு வந்து இந்த மிசைலை கொடுத்ததுங்கிறதையும் சொல்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து நம்ம சொல்ற இந்த வேர்ல்ட் ஐலாண்டு யுரேஷியன் கான்டினென்ட்ங்கிறத ஒட்டு மொத்தமா மேற்குலக நாடுகள் பாக்குறாங்க, அதற்கு எதிரான போரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்றது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ பிலிப்பைன்ஸ்ல வந்து மிசைல் ரேஞ்ச் மிசைல்ஸ் வச்சிருக்கிறதுங்கிறது நேரடி த்ரெட் யாருக்குன்னா சைனாவுக்கு தான். ரஷ்யன் பிரசிடென்ட் ஏன் பேசுறாரு? சைனாவுக்கு வந்து த்ரெட் கொடுக்கறதுக்காக அமெரிக்கா தனிப்பட்ட முறையில வச்சிருக்கு அப்படின்னா ரஷ்யன் பிரசிடென்ட் பேச வேண்டிய அவசியமே ஏற்படாது. ரஷ்யன் பிரசிடென்ட் பேசுறாரு, அதே மாதிரி இன்னைக்கு ரஷ்யாவுடைய போர்ல ரஷ்யாவுக்கு இந்த அக்ரஷனை எதிர்கொள்றதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து சைனாவுடைய ஃபாரின் பாலிசி இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க உருவாக்குற காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ரெட்டிஜிக் பார்ட்னர்ஷிப்பு, நோ லிமிட் பார்ட்னர்ஷிப்பு என்னென்ன நாடுகள் கூட உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கூட உருவாக்கி இருக்கிறாங்க, ரஷ்யாவும் ஈரானும் போட்டிருக்கு, ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் பண்ணியிருக்கிறாங்க, ரஷ்யாவும் சைனாவும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு இடையிலான இராணுவ ரீதியான உடன்பாடுகள்ங்கிறத வந்து தீவிரப்படுத்துகிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புதலோடு நடத்துகிறாங்க. இப்போ இதில் இந்த பின்னணியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில உருவான அந்த பீஸ் பீஸ் இரண்டு பேருக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம், ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உறவுகள் வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இது எல்லாமே இவங்க எல்லாருக்குமே தெரியுது. இது எதற்காக இந்த காய் நகர்த்தல்கள் மேற்குலக நாடுகளால் நகர்த்தப்படுது அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியுது. அதற்கு எல்லாருமா இணைந்தா மட்டும்தான்
நம்மளுடைய இந்த நெக்ஸ்ட் செஞ்சுரிங்கிறத நம்மளுடைய ப்ராஸ்பரிட்டிக்காகவும் நம்மளுடைய மக்களுடைய ப்ராஸ்பரிட்டிக்காகவும் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா இது கம்ப்ளீட்டா போர்லயே வந்து போயிடும் அப்படிங்கிற இடத்துல தான் இங்க எல்லாருமே ஒன்று சேர வேண்டிய இடத்துல ஒன்று சேர்றாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட இந்தியாவும் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கிறதா நமக்கு தெரியுது. ஏன்னா இப்ப இந்தியாவுடைய நிலைப்பாடுங்கிறது இந்தியா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், அதாவது பைலேட்ரல் பார்ட்னர்ஷிப்புக்கு தயாரா இருக்கு. ரஷ்யா கூட பைலேட்ரல் பார்ட்னர்ஷிப் உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கு. ஈரான் கூட பைலேட்ரல் பார்ட்னர்ஷிப் உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கு. தனிப்பட்ட ரீதியா மற்ற நாடுகள் கூட பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண தயாரா இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு கூட்டமைவுக்குள்ள போறதுக்கு இந்தியா வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுது, போறதுக்கு தயங்குது. ஸோ இப்போ இந்த டயலம்மாங்கிறது அது மேற்குலக நாடுகளையும் ஒரு ஆப்ஷனா பாக்குது. ஸோ இப்போ இப்படியான நிலை இருக்கிறதுனாலதான் இந்தியாவுடைய டிசிஷன் மேக்கிங்ல மிகப்பெரிய குறைபாடுகள் இருக்கு. இந்த எஸ்சிஓ சம்மிட்டு, பிரதமர் நரேந்திர மோடியோடைய ரஷ்யா விசிட், இது ரெண்டையும் பார்க்கும்போது இந்தியாவுக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறத நம்மளால உணர முடியுது. ஸோ ஒட்டுமொத்தமா நீங்க இந்த இந்த ஒட்டுமொத்த ஜியோபொலிட்டிக்கல் நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. இது எல்லாமே வந்து யூரேஷியன் கான்டினென்ட்டுங்கிற இந்த வேர்ல்டு ஐலாண்டை மையமாக வச்சு நடக்குது. ஏன்னா அதுதான் வந்து அடுத்த 100 ஆண்டுகளுடைய ஜியோபொலிட்டிக்கல் மையம். இப்போ இது இந்த மையத்தில் வந்து பிரச்சனை இருக்கு. இந்த மையம்தான் வந்து உலகத்தை வந்து கட்டுப்படுத்த போகுது. ஆனால் அதற்கான போர்கள் இன்னைக்கு எங்கே நடக்குதுன்னா இதனுடைய பெரிஃபெரியில் நடக்குது, சுற்றுவட்டத்தில் நடக்குது. இப்போ இந்த சுற்றுவட்டங்கிறது தான் அதனுடைய என்ட்ரி பாயிண்டாக இருக்கு. இப்போ இதில் எங்கெங்கே போர்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பெரிஃபரியா இருக்கிற மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடைய பரப்புல வந்து கான்ஃபிளிக்ட் நடக்குது யுக்ரைன்ல. அதே போல வெஸ்ட் ஏசியாவில் அரபுலக நாடுகளுடைய பெரிஃபரியில, அதாவது அந்த சுற்றுவட்டத்துல வந்து இந்த போர்கள் வந்து நடக்குது. இப்போ இந்த போர்கள் எல்லாமே அந்த பகுதியில நடக்குது. இப்போ அடுத்த மூமெண்ட் எங்க நகர்ந்து போகுதுன்னா, பிலிப்பைன்ஸை மையமா வச்சு பிலிப்பைன்ஸுடைய அந்த கடல் பரப்புல வந்து பிரச்சனையை வந்து தூண்டுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் நடக்குது. தாய்வான்ல மையமா வச்சு தாய்வானுக்கும் சைனாவுக்குமான அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கான தீவிரமான நடவடிக்கைகள் நடைபெறுது. அதே போல இது எல்லாமே வந்து நான் சொல்ற எல்லாமே வந்து ரிம்லேண்டு, இந்த யூரேஷியன் கான்டினுடைய ரிம்லேண்டு. இப்போ இது அடுத்து எங்க நகர்ந்து போகுதுன்னா, சவுத் கொரியா ஜப்பான் அந்த பகுதிக்கும் போகுது. இந்த தென்பகுதிக்கு போனீங்கன்னா தென்பகுதியில ஆஸ்திரேலியாவுக்கும் போகுது. இந்த ஆஸ்திரேலியா அந்த கடைசியிலிருந்து யுரேஷியன் கான்டினுடைய கிழக்கு எல்லையிலிருந்து தொடர்ச்சியா வந்து மேற்கு எல்லை வரைக்கும் வந்து பிரச்சனைகள் வந்து போகுது. இது எல்லாமே வந்து அந்த ரிம்லாண்டில் அந்த பிரச்சனைகள் நடக்குது. இப்போ இந்த ரிம்லாண்டு தான் இந்த இந்த மையத்தை நோக்கி நகர்ற அமெரிக்க மேற்குலக நாடுகளுடைய போர்களுக்கான ஆரம்ப கட்டம். இப்போ இந்த போர்கள் இங்க ஆரம்பிச்சு போக ஆரம்பிச்சதுன்னா இது கம்ப்ளீட்டா இந்த ரிம்லாண்டு முழுக்க வந்து போர் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கான்ஃபிளிக்ட் வந்து விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து எங்க நுழையும்னா மையப்பகுதியை நோக்கி போகணும், மையப்பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்பதான் வந்து இந்த பகுதியினுடைய ஆதிக்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். ஸோ அதை நோக்குன பயணமாக தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் நடக்குது. அதற்காக தான் மேற்குலக நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த போர்ல வந்து தீவிரப்படுத்தி ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கக்கூடியது, எந்த அளவுக்கு வந்து அவங்களால வந்து இதை வந்து இந்த நடைபெறும் மாற்றத்தை, இந்த உலகங்களினுடைய நடைபெறும் மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அவங்களால இந்த மையப்பகுதியிலிருந்து தான் ஆதிக்கத்தை செலுத்த முடியும். இன்னைக்கு அவங்க வெளியிலிருந்து செலுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க, ரிம்லாண்டு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனையினோட அவங்களால வந்து இதை எதிர்கொள்றதுக்காக ரிம்லாண்டு வரைக்கும் கான்ஃபிளிக்டை உருவாக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுடைய செக்யூரிட்டிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்கு வருது. ஏன்னா இப்போ இந்த ரிம்லாண்டில் வர்ற மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது தமிழ்நாடு, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற பகுதிகள். இப்போ இதுவும் வந்து ரிம்லாண்டுக்குள்ளே தான் வருது. இந்த யூரேஷியன் கான்டினுடைய ரிம்லாண்டில் தான் வந்து இந்தியா வந்து வருது. இப்போ இங்கேயும் வந்து அடுத்து பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா எல்லா பகுதிகளிலையும் உருவாக்கி இருக்கிறாங்க, அடுத்து வந்து இந்த பகுதியிலையும் உருவாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு.
ஸோ இப்போ இது ஒட்டுமொத்தமாக ரிம்லாண்டு முழுக்க வந்து பிரச்சனையை உருவாக்குறதுனுடைய பின்னணி காரணங்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் மையமாக இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு யுரேஷியன் கான்டினென்ட். அடுத்த எதிர்காலம்ங்கிறது யுரேஷியன் கான்டினென்ட். இப்போ யுரேஷியன் கான்டினென்ட்டை நோக்கிய மேற்கத்திய நாடுகளினுடைய வருகைங்கிறது இந்த ரிம்லாண்டு முழுக்க சண்டையை உருவாக்கியிருக்கு. அடுத்து வந்து மையத்தை நோக்கி அது போகுது. மையத்துக்கு போகும்போது பல நாடுகளுடைய பிரச்சனைகள் வந்து அது கையில் எடுக்கும். ஸோ இப்படிதான் வந்து இந்த ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்ட் காய் நகர்த்தல்கள் நடைபெறுது. இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துல இன்னைக்கு பல நாடுகள், இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்க கூட்டணியில் இருந்த பல நாடுகள் இன்னைக்கு இந்த யுரேஷியன் கான்டினென்ட்டோட செக்யூரிட்டிக்கு இந்த அணி கூட போய் இணைய வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை உடைக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் அமெரிக்க மேற்குலக நாடு பகுதியில ஸ்டில் அவங்க ஹோல்ட வச்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள்ல, சவுதி அரேபியா, யுனைடட் அரப் எமிரேட்ஸ், எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகள்ல அவங்களுடைய ஹோல்டை வந்து முழுமையான வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய முழுமையான பலத்தை பயன்படுத்தி அதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. ஸோ ஆனா ஒட்டுமொத்தமான சினாரியோங்கிறது இந்த மையப்பகுதியினுடைய நாடுகள், குளோபல் ஜியோ பொலிட்டிக்ஸனுடைய மையப்பகுதியினுடைய நாடுகள் இன்னைக்கு வளர்ந்து வந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இந்த மேற்குலக நாடுகளுடைய ஆதிக்கத்துக்கு. ஸோ அதை எதிர்கொள்றதுக்காக அவங்க எந்த விலை கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. அதற்காக தான் இவ்வளவு ரெக்லஸான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அது நியூக்ளியர் வாரா போறதா போனா கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய ரெக்லஸ் நடவடிக்கைகள் தொடருது. ஸோ இது எல்லாத்தையும் மையமா வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய மாசக்கர், காசால நடந்த மிகப்பெரிய மாசக்கர், கான்யூனிஸ் பகுதியில் டென்ட்டுகளில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு 3 குண்டுகள், 2000 பவுண்ட் குண்டுகள் வந்து 3 குண்டுகள் வந்து போட்டிருக்காங்க இஸ்ரேலிய படைத்துறை. ஸோ அதுக்கு அவங்க விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அல்கசாம் பிரிகேடினுடைய பிரிகேடினோட கமாண்டர், கமாண்டர் இன் சீஃப் முகமது டெய்ஃப் வந்து அங்கே இருந்தார், அவரை கொண்டுட்டோம், அவரை கொல்றதுக்காக தான் அந்த குண்டு வீசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது முழுமையான ப்ரொபகண்டாங்கிறதா பலஸ்தீனத்திலிருந்து வர தகவல்கள் தெரிவிக்கிறது. என்னன்னா அதுல கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, குழந்தைகள் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மனித பேரவலம் வந்து, மிகப்பெரிய படுகொலை வந்து நடத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு கான்யூனிஸ்ட்ல. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இந்த ஜியோபொலிட்டிக்கல் மாற்றத்தினுடைய மையத்துல நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு விலை கொடுக்க வேண்டிய இடத்துல பல இதற்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இப்போ இதை எதிர்கொள்ள வேண்டிய இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிங்கிறது இன்னைக்கு 2 துருவங்களா உலகத்தையே அழிக்கக்கூடிய போருக்கான எல்லா தயாரிப்பு பணிகள்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல தான் இந்த யுரேஷியன் கான்டினென்ட்டுடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சருங்கிறத புட்டின் வந்து முன்வைக்கிறாரு. அவர் பல நாடுகள் கூடயும் வந்து தொடர்பு ஏற்படுத்தி இந்த விரிவான திட்டத்தின் பின்னணியில தான் வந்து அவருடைய போரை வந்து நடத்துறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஐ திங்க் வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன், ஏன் வந்து ரியலிஸ்ட் தியரிஸ்ட் ஜான் மேர்செமர் சொன்ன மாதிரி அமெரிக்க திங்கர்ஸ் வந்து திங்க் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான பின்னணி காரணங்கிறது ஒட்டுமொத்த கான்டினென்ட்டையுமே வந்து அவங்க எதிரியா பாக்குறாங்க. இந்த ஒட்டுமொத்த கான்டினென்ட்டும் அவங்களுக்கு த்ரெட்டா பாக்குறாங்க. இப்போ அந்த எந்த பவர்ஸும் வந்து அவங்களுக்கு த்ரெட்டா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுல தான் வந்து ஈரானி கொண்டு வராங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க எல்லாருமே வந்து சண்டைக்கு போறதுக்கு இல்ல சண்டைகளை உருவாக்குறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த யுரேஷியன் கான்டினென்ட்னுடைய கான்டினென்ட்டோடைய பவர்ஃபுல் நேஷன் எல்லாத்துக்கும் எதிராக அவங்க திரண்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் எதிரான சண்டையை வந்து ஆரம்பிச்சு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் எத்தனை ஆண்டுகள் வந்து இந்த சண்டை நீடிக்கும்னு தெரியாது. ஆனா இந்த ஷிஃப்ட் நடக்கிறதுனுடைய விளைவு தான் இந்த சண்டை. இதை வந்து எதிர்கொள்றதுக்காக, தங்களுடைய ஆதிக்கத்தை கைவிடாம வச்சுக்கணுங்கிறதுக்காக மேற்கத்திய சிவிலைசேஷனுடைய நாடுகள் அனைத்தும் இணைந்து யுரேஷியன் கான்டினென்ட்னுடைய சக்திகளுக்கு எதிராக இவங்க திரண்டிருக்கிறாங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த ஜியோ பொலிட்டிக்ஸ். நிறைய ஒரு நீண்ட விளக்கம் நேட்டோவுக்கும் இசிஓவுக்குமான ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்கீங்க, தோழர்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
மிக நீண்ட விளக்கம். தோழர்கள் திரும்ப தடவை கேட்டு கூட இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதையும் பேசுவோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர், ரொம்ப அருமையான ஒரு உரை. நன்றி தோழர், நன்றி தோழர்களே, உங்களுக்கும் நன்றி. சந்திப்போம். நன்றி, வணக்கம்.